இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்கிட்ட எழுத்தாளர் சுஜாதா அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க அது ஒரு கதையாக எழுதியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் முதல்ல ஒன்று ரெண்டு நிமிஷம் புரியல அப்படின்னாலும் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடணும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம் ஏமா உனக்கு வயசு எத்தனை இருக்கும் சரியாக சொல்ல முடியாதியா உங்கள் அப்பா அம்மா அவங்க தான் இல்லையே போயிட்டாங்களே இருந்தாங்கன்னா விசாரித்து எத்தனை வயசுன்னு சொல்லலாம் உங்களுடைய சொந்த ஊர் கோளாருக்கு பக்கத்தில் கொடுமனூர்னு ஒரு கிராமம் தொழில் விபச்சாரின்னு சொன்னால் பத்திரிக்கையில் போடுவாங்களா போட மாட்டாங்களா போட மாட்டாங்க அப்போது இரவு ராணின்னு வச்சிக்க என்னை பொறுத்த நான் பகல்லையும் ராணிதான் அப்படியா ஆமாம் என் பேரே ராணிதானே படிக்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சரியாக வராதியா எனக்கு வந்த ஒரே கலை அதை பற்றி தான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்ல போகிறேனே இருட்டுனதும் என்ன சிரிக்கிற உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா யோசிச்சு பாருங்க சரி உங்களுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும் இதை பாரு உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் மரியாதையெல்லாம் கொடுக்க வேணாம் உனக்குன்னு சொல்லு நீ நான் கூப்பிடு பரவாயில்ல என்ன நீங்கள் போங்கன்னு யாரும் கூப்பிட்றதே கிடையாது கூப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்குது சரி உனக்கு வேற எதுவும் தெரியாதா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூல்ல ஆண்டு விழாவில் பாரதி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஏதோ ஊதுவோம் ஓதுவோம்னு வருமே அதான் காலை மடக்கிட்டு கையை தூக்கிட்டு சங்கு மாதிரி கை வச்சுக்கிட்டு பக்க வாட்டில் உக்காந்துக்கிட்டு ஆடினப்போ எல்லோரும் ஒய்யின்னு அடிச்சாங்க அப்போ எதுக்குன்னு புரியலை இப்போ புரியுது என்ன புரிஞ்சது எனக்கு அப்போவே இடுப்பு பெருசு அப்புறம் நடனம் ஆடலையா ஆ அதை அப்போவே நிறுத்திட்டேன் எல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டும் பழசாக போச்சு எப்பேசியும் ரேடியோவில் கேட்பேன் எனக்கு ஒரே அழுகையாக வரும் ஏன் அது வரைக்கும் நான் பூ கணக்காக இருந்தேன் அப்புறம்தான் எல்லாமே தப்பாக நடந்து போச்சு அப்போ நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு வறுமைதான் காரணம்னு சொல்லலாமா இல்லை உங்கள் அப்பா அம்மா இறந்து போய் ஆதரவு இல்லாமல் இருந்தீங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க இறந்து போனது போன வருஷம்தான் பின்ன என்ன காரணம் காரணம்னு ஒன்று இருக்கணுமா என்ன அப்படிதான் அப்படி பார்க்க போனால் என்னுடைய திமிர்தான் காரணம்னு சொல்லலாம் என்னது திமிரா ஆமாம் திமிர்தான் அந்த ஆளை பார்த்து சிரிச்சிருக்க வேணாம் வேணாமில்ல எந்த ஆள் ஏதோ ஒரு ஆள் இப்போ அவன் பேர் கூட மறந்து போச்சு அப்போது கிணத்தாண்டை வந்து ரொம்ப சாது கணக்காக பார்ப்பான் கோயிலுக்கு விசுவாசமாக வருவான் ஏதோ காதல் மாறின்னு வச்சுக்கியேன் அதுக்கு உங்கள் அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவித்தாங்களா அதெல்லாம் எதுவும் இல்லை கல்யாணம் செய்துக்கிறதா சத்தியம் பண்ணா அதுவும் இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட்டிகிட்டு போகிறதா தான் இருந்தான் நான் தான் அதுக்குள்ளே 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 வேற ஆளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் ரைஸ் மில் வச்சுருந்தான் கழுத்தில் புளிநகம் போட்டு சங்கிலி தொங்க விட்டுருந்தான் டூரிங் கொட்டாயெல்லாம் வச்சுருந்தான் அங்கே அழைச்சிக்கிட்டு போய் பச்சையாக ரூம் இருக்கும் பாரு அந்த ரூமுக்குள்ளே என்னை உட்கார வச்சுருவான் சோடாலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் வயக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நில வெளிச்சத்தில் என்னை எது ஏதோ பண்ணுவான் அந்த மனிதன் கூட எதுவும் சிநேகம் வச்சுக்க உனக்கு விருப்பம் இல்லையா இல்லையே அவன் பொண்டாட்டி வந்து சத்தமாக அழுது ஜாக்கெட்லேருந்து தாலியை வெளியே எடுத்துக்காட்டி என்னை காப்பாற்று என் புருஷனை என்கிட்டருந்து பிரிச்சிடாதன்னு சக்கலத்தி மாதிரி பேசுகிறா என்னடா இது வம்பா போச்சு நம்மளால் ஒரு குடும்பம் நாசமாகறது வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஆளை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா கோலாரில் ட்ராமா போட்டாங்க அதில் கலந்துக்கிறியான்னு நடராசன் ஒரு ஆள் கேட்டார் கதை வசனமெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுவார் என்னை வச்சு பாட்டு எழுதி ஆறு மோனியத்தில் ஒய் ஓயின்னு பாடி காட்டினார் எனக்கு சேலையெல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப மரியாதையாக தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ஊர் ஊருக்கு போய் நாடகம் போட்டோம் எனக்கு வில்லி பாட்டு தான் கொடுப்பாங்க வசனம் அவ்வளவு பேச வராதுன்னுட்டு குலுக்கி ஒரு ஆட்டம் காட்டுவேன் அதை பார்த்து எல்லோரும் விசிலடிப்பாங்க அந்த நடராசு அப்படிங்கிறவரோட நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கலையா அதுக்குள்ள தான் அந்த ஆள் போயிட்டாரே எங்கே செத்து போயிட்டார் ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாளாக மயக்கமாக இருந்துட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டார் அதுக்காக நீ வருத்தப்பட்டியா வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீரராகவன்னு ஒரு எண்ணெய் மண்டிக்காரர் வந்துட்டார் ஓஹோ அப்படியா சரி எப்போ நீ பெங்களூருக்கு வந்த பாத்தியா உனக்கே ரொம்ப கசப்பாக இருக்கு இல்லையா அப்படிலாம் இல்லை நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது போல இருக்கே அதான் சொன்னேனே திமிர்தான் காரணம்னு பேசாமல் மாமனையோ மச்சானையோ கல்யாணம் கட்டிக்கிட்டு இத்தனை நாளாக எட்டு புள்ள பெற்று போட்டிருக்கலாம் அப்படி செய்யலை ஏதோ ஒரு தப்பு இருக்கியா என்கிட்ட என்னுடைய புத்தி ஒரு நிலைக்கு இருக்காது ஒரு ஹோட்டலில் போனால் நாலு பேர் பார்க்குறாங்கன்னு ஃபேமிலி ரூமுக்குள்ளே நுழைய மாட்டேன் பார்த்தா பார்க்கட்டும்னு சொல்லி முன்னால் தான் தனியாக தான் காப்பி சாப்பிடுவேன் எல்லாம் என்னை பார்க்குறப்போ எனக்கு சிரிப்பாக தான் வரும் என்கிட்ட அசட்டுத்தனமோ என்னமோ குடித்த மாடு மாதிரி வழியாதவங்களே இல்லை இப்போ நீயே வந்திருக்கல்ல இப்போ உன்னை பேனாவை தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சட்டையை கலட்ட வைக்கட்டுமா வேண்டாம் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் மட்டும் போதும் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா பேட்டி உன்னை பற்றினது என்னை பற்றி நீ எதுவும் கேட்காத கல்யாணம் ஆனவங்க தான் ரொம்ப பேர் வராங்க அது ஏன்யா பொண்டாட்டிக்கிட்டே இருக்கிறது தானே எங்ககிட்டையும் இருக்குது அது என்னன்னே புரியலையே சரி வர்றவங்க கூட நீ பேசுவியா நான் ஏன் பேசணும் அவங்களே பேசுவாங்க பெரும்பாலும் குடிச்சிருப்பாங்க தொண்தொணன அவங்க வாழ்க்கையை பற்றி வாந்தி எடுத்துருவாங்க உன்னை பற்றி யாராவது கேட்பாங்களா கேட்பாங்க இப்போ நீ கேட்ட பாரு அந்த மாதிரி ஏன் இந்த தொழிலுக்கு வந்த அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பெரும்பாலும் சின்ன பசங்க எனக்கு பார்க்குறதுக்கு தம்பி மாதிரி வருவாங்க தாடி வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க வருவாங்க அவங்க தான் கேட்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லுவேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் விளங்காது அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லைனா எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு கண்ணும் குருடு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா நீ எங்கிட்ட சொல்கிறதும் கதை தானா சே இது பேப்பரில் போடுறதாச்சே பேப்பரில் போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா ஏய்யா என் ஃபோட்டோ வரும்ல ஃபோட்டோ தானே போட்டுட்டா போச்சு ஃபோட்டோவை பார்த்துட்டு எவனாவது ஒரு பணக்காரன் தியாகி என்னை முழுசாக கல்யாணம் பண்ணிக்க வந்துடலாமில்ல ஆமாம் விலாசம் என்னென்னு போடுவேன் விலாசம் வேண்டுவோர் எழுதவும்னு போடலாம் அப்படி போடாத நிறைய பேர் எழுதுவாங்க இது வேறு விஷயம்னு ஆமாம் நீ என்ன பேரில் எழுதுறேன்னு சொன்ன சுஜாதா ஓஹோ அட நான் கூட ஐயா அருமையாக இருக்கும் நீ நிறைய எழுதவு போல் இருக்கே நான் லாஜில் சும்மா உக்காந்துருக்கும் போது நிறைய தொடர்கதைகளை படிப்பேன் அப்போது உன்னோட கதையையும் நிறைய படிச்சிருக்கேன் உன்னுடைய எல்லா தொடர்கதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதையில் வர்றவங்க கஷ்டப்பட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கதையில் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி உனக்கு இந்த தொழில் இஷ்டமா வேற தொழில் ஒன்றும் தெரியாது எனக்கு கற்றுக்கலாமே எதுக்கு கற்றுக்கணும் இந்த தொழிலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது தெரியுமா உனக்கு ராஜிக்காரரை சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லவர் காசில் குறை வைக்க மாட்டார் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் சீக்காரலாம் தருவார் அப்பப்போ அமிதாப் பச்சன் படம் பார்த்துட்டு வரணும்னா பேட்டா கூட தருவார் இதை பாருமா நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி எல்லோருமே எனக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லுவார் இப்போது சாவித்திரியை எடுத்துக்க அந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு சரியாக பார்க்காம லேட்டாகிடுச்சி டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு உங்கள் முதலாளி என்ன பண்ணார் துரத்தி விட்டுட்டாரா சாவித்திரிம்மா நீ குழந்தை பெற்று உடம்ப தேத்திக்கிட்டு வர்ற வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம் நான் ஆஸ்பத்திரி செலவையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தாராள மனசு அப்புறம் குழந்தை பிறந்ததா ஆ பொண்ணு லாஜில் தான் வளருது சாவித்திரி வேலைக்கு திரும்பிட்டாளா லாஜ்லையா இங்கேயா திரும்பிட்டா திரும்பிட்டா அந்த குழந்தை எங்கள் எல்லோருக்குமே குழந்தை அப்பா யாருன்னு தெரியுமா திருப்பதி வெங்கடாசலபதி தான் அப்பா நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குது பார்க்குறியா இப்போ வேணாம் இப்போ ராத்திரி நேரம் இப்போல்லாம் அந்த குழந்தையை பார்க்க வேண்டாம் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அது ஒன்றும் பிரபாதம் இல்லை சாவித்திரி வர்ற வரைக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் நாங்கள் யாராவது பார்த்துப்போம் பெரும்பாலும் ஏழு மணிக்கு வசதியாக தூங்கி போயிடும் அப்பப்போ எழுந்திரிச்சு ஆளுதா கொஞ்சம் உச்சி உச்சின்னு சத்தம் போட்டால் அது அடங்கி தூங்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் பிராந்தி ஊற்றி கொடுத்துருவாவை பம்பரம் கணக்காக உறங்கிடும் அவசரத்துக்கு கட்டிலுக்கு அடியிலேயே படுக்க போட்டுக்குவா சத்தமே வராது ஏன்யா நீ எதுவுமே பேசாமல் இருக்க இதில் ஒரு தமாசு பாரு போன மாதம்தான் நடந்தது ஒரு ஆள் ஸ்டேஷன்லேருந்து நேராக பெட்டி படுக்கையோடு இங்கே வந்திருந்தான் என்னமோ அவனுக்கு தலை போகிற அவசரம் மாதிரி ரூமில் தங்கிட்டு பெட்டியை வச்சுட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு வராமல் அவன் நேராக இங்கே தான் தகர பொட்டியும் மலாய் செருப்புமாக வந்துட்டான் அப்போ சாவித்திரி தான் போயிருந்தா குழந்தையை கட்டிலுக்கடியில் படுக்க வச்சிருந்தா பாதியில் என்னாச்சு அப்படின்னா குழந்தையை முழிச்சிக்கிட்டு பெருசாக ஆள ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆள் ஒரேடியாக பயந்து படக்கணும் எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் என்னடா இது இப்போதானே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே குழந்தையான்னு அவன் நினைச்சானோ என்னமோ தெரியல ஒற்றை கால் செருப்பு போட்டுக்காமலே ஓடி போயிட்டான் எப்படி ஒரே தமாஸ் தமாசில்லை ஒருவேளை அவன் குழந்தை ஞாபகம் வந்துருச்சோ என்னமோ சரி இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கணக்கு எதுவும் இல்லையா உங்களுக்குள்ளே போட்டி இருக்கா சே இருக்கிறவங்களுக்கே ஆள் பத்தலை கூட ஆள் போடுங்கன்னு முதலாளி கிட்ட இருக்கோம் சரி முதல்ல வர்றவங்க எப்படி இங்கே வர முடியும் நம்ம ஆளுங்க அங்கங்கே சினிமா கொட்டாயாண்ட ஓட்லாண்டை அப்புறம் காபிரியாக முடிச்சுட்டு வெளியில் கிட்ட எல்லாத்தையும் ரோந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க கஸ்டமராக இல்லையான்னு கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க கமிஷனும் வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆளை கூப்பிட போயிடுவாங்க ஓஹோ சரி உங்களை மாதிரி இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கீங்க பத்தாயிரம் பொண்ணுங்க இருக்கோம்னு ஒரு தடவை இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க அட சொல்ல மறந்துட்டேன்னு பாருன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஒரு பையன் என்கிட்ட வந்தாயா சின்ன பையன்தான் அப்படியா அவனுக்கு நீ புத்திமதி சொன்னியான்னு கேட்குறியா அதான் இல்லை போய் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்னாச்சு அது ஒரு டமாசு கதையா இதை பாரு இந்த மாலையை அவன்தான் கொடுத்தது எவ்வளோ இருக்கும் சரி அவன் என்ன ஆனான் சொல்கிறேன் கொஞ்சம் இரு ஆள் வந்திருக்கு கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்து சொல்கிறேன் அவளும் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்தாள் என்ன அதுக்குள்ளே வந்துட்ட அந்த ஆளுக்கு சாரதாக தான் வேணுமா எங்கேஜாக இருக்குது அதான் அவன் இருக்கான் ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட நீ உள்ளே போயிட்டு வரும்போது கொஞ்சம் நொன்றதை பார்த்தேன் உன் காலுக்கு என்னாச்சு ஓ அதுவா ஒரு தடவை ரெய்டு நடக்கிறப்போ கூரை மேலே ஏறி குதித்து ஓடுனா அப்போ கால் மடங்கிடுச்சு இன்னும் சரியாகலை புத்தூர் கட்டு வைத்தியம் இருக்கேன் ரெய்டா ஆமாம் அப்பப்போ மாமூலாக போலீஸ் பழுப்பாக வண்டியில் ரேடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க பெரும்பாலும் முன்னாடியே தகவல் வந்துடும் சில நாள் தெரியாமல் போய் மாட்டிக்குவோம் வர்ற சமயம் பார்த்து பையன் மணி அடிப்பான் போட்டது போட்டபடி பாதிலே எந்திரிச்சு எகிரி குதிச்சு மொட்டை மாடிக்கு ஓடிடுவோம் சரி எப்பயாவது அகப்பட்டிருக்கியா ஓ எத்தனையோ வாட்டி அகப்பட்ட அடிப்பாங்களா சே சும்மா சொல்லக்கூடாது அடிக்கலாம் மாட்டாங்க தமாசா பேசிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க காலையில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மேஜிஸ்ட்ரேட்டும் தங்கமான மனசன் என்ன ராணி திரும்பியும் வந்துட்டியான்னு விசாரிப்பார் வக்கீலுக்கு தண்டம் அழுதா ஃபைனோட விட்டுருவாங்க முதலாளி தேவையான அளவு காசை கட்டி எங்களை அழைச்சிக்கிட்டு வந்துடுவார் சரி அப்புறம் எதுக்கு போலீஸுக்கு பயந்து நீங்கள் ஓடுறீங்க ரெண்டு மூணு நாள் வருமானம் போகுது சரி ஏதோ ஒரு பையனை பற்றி சொல்ல வந்தியே ஓ பாத்தியா மறந்தே போயிட்டேன் ஒரு நாள் ராத்திரி என்னாச்சு அப்படின்னா மணி எட்டரை மணி இருக்கும் இந்த ஆள் வரான் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு ஆள் புதுசு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் சட்டை ட்ரவ்ஸர்லாம் ஒழுங்காக போட்டிருந்தான் நாங்கள் நாலஞ்சு பேர் வரிசையாக நின்னோம் அவன் எங்களையெல்லாம் பார்த்து எதுவும் பேசாமல் நின்னான் என்ன தம்பி சீக்கிரம் சொல்லு எங்களுக்கும் வேறு வேலை இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஒரு தடவை கூட அவன் தலை நிமிந்து பார்க்கவே இல்லை சரி எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு அவனும் கேட்குறான் ஒரே தமாசா போச்சு சரி தம்பி உனக்கு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டேன் அந்த சின்ன பையன் கையில் மோதிரமெல்லாம் போட்டிருந்தான் பையன் நிறைய காசு வச்சுருந்தான் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டப்போ அவன் நோட்டை எடுத்து வெளியே காட்டினான் அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டே இருக்கான் அவ்வளோ காசு என் கூட இருந்த மற்ற மூணு பொண்ணுங்களும் இதை பார்த்த உடனே கொஞ்சம் உசாராகிட்டாங்க ஒருத்தி என்னடானா போயிட்டு ட்ரெஸ்ஸையெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்தா ஒருத்தி அவனை பார்த்து உதட்ட கடிக்கிறா ஒருத்தி அவன் பக்கத்தில் போய் உரசற மாதிரி நிற்கிறா அந்த பையன் யாரையுமே பார்க்கல யாராவது ஒருத்தங்களை சொல்லுப்பா எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடைசிட்டில் அந்த பையன் என்னை பார்த்து எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரின்னு அவனை படுக்கையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் கதவை சாத்திக்கிட்டு தலையை முடிஞ்சிக்கிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்தேன் அவன் முகத்தை திருப்பிக்கிட்டான் பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருந்தான் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பீர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டேன் அந்த பையன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டான் பிறகு என்ன தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இதை பார் சும்மா ஒன்றும் கிடைக்காது எல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சானு தெரில அவன் கையில் இருந்த காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு கேட்டேன் எனக்கு உயிர் வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னான் எனக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டம்னு நான் சொன்னேன் எனக்கு சாவனும் ஏதாவது வழி சொல்லேன் அப்படின்னு கேட்டான் இதில் என்னப்பா கஷ்டம் இருக்குது ராத்திரி ஒரு ட்ரெயின் வரும் அதில் போய் தலையை வச்சு படுத்துடு அப்படின்னு சொன்னேன் அதுக்காக எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சீரியஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி கிளம்பியும் போயிட்டான் என்ன அவன் தொட கூட இல்லை அவன் கொடுத்த பணத்தில் ஐநூறோ என்னமோ இருந்துச்சு அதையும் அந்த முதலாளி எப்படியோ மோப்பம் பிடிச்சி எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போயிட்டாரு சரி அவன் ஏன் சாக விரும்புனான்னு நீ கேட்கவே இல்லையா அதையே நான் கேட்கணும் அவனுக்கு என்ன துக்கமோ என்ன தாளாமையும் அதெல்லாம் கஸ்டமருங்கக்கிட்ட நான் வச்சுக்கிறது இல்லை சரி அவனை பற்றி வேறு எதுவும் தெரியலையா அவனுக்கு ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற சினிமா தேட்டருக்கு சிவாஜி படம் பார்க்க போய்கிட்டு இருந்தப்போ எதிர்த்தாப்பில் மோளம் அடிச்சுக்கிட்டு கூட்டமாக வந்தாங்க என்னடா இதுன்னு இங்கே எட்டி பார்த்தா அசப்பில் அந்த ஆள் மாதிரி தான் இருந்தது சவ ஊர்வலமா இல்லைப்பா கல்யாண ஊர்வலம் அவன் வடக்கத்திக்காரன் போல சேட்டு மாதிரி இருந்தான் குதிரை மேலே அவன் தலையில் குள்ளாயெல்லாம் வச்சுக்கிட்டு போனான் கல்யாணம் யாது ஏன்னா அவனுக்கு உயிர் இருந்தது என்ன சிரிக்கிற ரொம்பவே தேங்க்ஸ் உன்னுடைய டயத்தை ரொம்பவே எடுத்துக்கிட்டேன் அப்படிலாம் இல்லையா எனக்கு டைம்லாம் எதுவும் கிடையாது சரி நான் வரட்டுமா இரு என்ன இவ்வளோ நேரம் என்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டியே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா கேளு தாராளமா நான் சொன்னதை எல்லாம் அப்படியே எழுத போறியா ஆமாம் அப்படியே மாற்றாமல் எழுத போகிறேன் அதுக்கு பணம் கொடுப்பாங்களா அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன் அட நான் அதுக்கு சொல்ல வரலையா நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்ல வரேன் உனக்கு ஒரு திறமை இருக்குது எழுதுகிற திறமை நீ அதை உபயோகிக்கிற அதுக்கு காசு வாங்குற என்னுடைய திறமை இது ஒன்று தான் நான் அதை காட்டி காசு வாங்குறேன் என்ன சொல்கிற அப்படி பார்த்தா எல்லா உத்தியோகத்துக்கும் இது பொருந்தும் இல்லையா சரி இப்போ இந்த போட்டி பண்ணியே இதுக்கு ஏதாவது பலன் உண்டா போட்டி இல்லாது பேட்டி சரி பேட்டி நான் இந்த பேட்டிக்கு வந்த காரணம் வேற அதனோட பர்பஸே வேறு உன் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகளில் எங்கேயோ அந்த காரணம் பொதிஞ்சிருக்கு பொதிஞ்சிருக்குன்னா மறைஞ்சிருக்கு என்ன காரணம் நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த அப்படிங்கிற காரணம் நான் வந்தது காசு சம்பாதிக்க நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல ராணி ஆல் ரைட் நீ தான் இந்த தர்க்கத்தை ஆரம்பித்து கொடுத்த உன்னை கேட்குறேன் நீ பண்ணுறது தப்பான காரியம்னு உனக்கு எப்போயாவது தோணுதா தப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே பாவம்னு புரியுதா இப்போ நான் செய்கிறது பாவங்கிறியா அப்போ என்னை தேடி வர்றவங்க செய்கிறதெல்லாம் இதை நான் உனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில இதை பாரு வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இல்லையா உன்ன மாதிரியான பெண்கள் இப்போல்லாம் எத்தனையோ நவீனமான காரியங்கள் பண்ணுறாங்க ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது அதுவே எல்லா கணக்கும் போடும் அதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதை நீ ஆச்சரியப்படுறதுக்காக சொல்லலை ராணி இப்போ உன்னை ரைடு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்களே போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கூட ஒரு பொண்ணு தானே சரி இப்போ நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே ராணி ஒழுங்கா வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான தீமையான தொழிலான இந்த ப்ராஸ்டியூஷனில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கியே எனக்கு இதாயா தெரியும் வேறு எதுவும் தெரியாதே நானும் காதல் பண்ணி பார்த்தேன் ட்ராமா ஆடி பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் ஒரே போட்டி எங்கேயும் எனக்கு சரிப்பட்டு வரல இங்கேயும் போட்டி தான் ஆனால் எனக்குன்னு இங்கே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீ என்ன செய்யணுங்கிற இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது கௌரவமான தொழில் செய்யணுங்கிறியா ஆமாம் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு செஞ்சு தெரியா அதுக்குன்னு சில மறுவாழ்வு மையங்கள்லாம் இருக்குது மறுவாழ்வா பாரியா அதையும் நான் பார்த்துட்டு ஆறு மாதம் இருந்துட்டு தான் வந்திருக்கேன் சுவர் எத்தனை அடி உசரம் தெரியுமா பத்து அடிக்கு மேலே இருக்கும் உள்ளே தைய ஊசி கொடுத்து கிழிஞ்ச துணியே திரும்ப திரும்ப தைக்க சொல்லுவாங்க அரை வயதுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுங்களுக்கும் சூப்பரைசர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது கொடுத்த காசை அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு யாராவது பெரிய மனுஷங்க வர்றப்ப மட்டும் புதுசாக துணி கொடுத்து உடுத்த சொல்லி ரொம்ப பித்தளாட்டம் அதெல்லாம் அப்புறம் அதில் நடக்கிற ஒரு கூத்த சொல்லட்டுமா நீ பத்திரிகையில் எழுதுவியா வேண்டாம் சரி மறுவாள் மறுவாளுங்கிறியே என்னயா அது இதோ பார் ராணி இந்த பேட்டியோட ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா நீ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு காரணம் ஏழ்மை இல்லைன்னு இப்போவும் சொல்கிறேன் ஏழ்மையெல்லாம் எதுவும் கிடையாது என்னுடைய திம் தான் காரணம் காரணம் அது இல்லை சூழ்நிலை தான் இந்த சமூக சூழ்நிலை இந்த பாவத்தை அனுமதிக்கிற நம் சட்டங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான ஓட்டைகள் உன்னை ரைடு பண்ணி பிடிச்சா எப்படி மூணாவது நாளில் திருப்பி இந்த வேலைக்கு வர முடியுது உன்னால் இதுக்கு சட்டமெல்லாம் போதாது இதனால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ப்ராஸ்டிஷனே கிடையாது தெரியுமா சரி இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரில சரி நான் வரட்டுமா இரியா ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது சொல் இது வரைக்கும் மறுவாழ்வு அது இதுன்னு பெருசாக பேசுகிறல ரொம்ப அருமையாக என்னை கல்யாணம் பண்ணிக்கியா நீ ஐயோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுமா சரி ஒரு வேளை ஆகலைன்னு வச்சுக்க ஏன் பேசாமல் இருக்க பதில் சொல்ல தெரியலல்ல அப்போது என்னை பற்றி நீ பத்திரிகையில் எழுத போகிறல்ல இதையும் எழுதிக்கோ மகாசனங்களே ஆமாம் நான் செய்கிறது பாவந்தான் தப்பு தான் இவரே சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலை ஏதோ சந்தர்ப்பத்தால் நான் இந்த தொழிலில் வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை இதிலிருந்து விடுவித்து கூட்டிகிட்டு போய் உங்களில் என் கதையை படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பெங்களூர் கிக்பேட்டை விஜயலட்சுமி கொட்டாயாண்டை வந்து பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது அதில் நுழைஞ்சா அங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது அங்கே வந்து ராணின்னு கேட்டால் போதும் உடனே என்னை கூப்பிடுவாங்க பகல் வேலையில் வாங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேலே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நீங்கள் வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வந்து எனக்கு மறுவாழ்வை தாங்க இதை இப்படியே போடியா சரி சரி நீ சொன்ன மாதிரியே நான் போட்டுறேன் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்